ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் அர்ஜுன். விதவிதமாக ரசித்து ருசித்து சாப்பிட எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் சுவையாக சமைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த சூப்பர் சமையல். நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நமக்காக இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ் பண்ணி காட்ட போகிறார். வாங்க என்ன டிஷ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் செஃப், வெல்கம் டு சூப்பர் சமையல். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்? ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம பண்ண அப்படியே தான் இருக்கோம், ஏன்னா லாக்டவுன் இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் தான், கருவேப்பிலை சிக்கன். இன்னைக்கு கருவேப்பிலை சிக்கன். ஆமா, கருவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா கருவேப்பிலைனாலே சாப்பாடுல ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆமா, அது ஒதுக்காம வந்து சிக்கனோட சேர்த்து சாப்பிடுறதுக்காக இன்னைக்கு வந்து கருவேப்பிலை சிக்கன் இன்னைக்கு பண்ண போறோம். இது பார்த்தா வந்து இந்த கோயில்பட்டி சைடு அந்த சைடுல இருக்கவங்களாம் இது வந்து வீட்டுல யூஸ்வலா பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். இது இது சொல்ல அந்த பட்டிக்காட்டு சிக்கன் வாங்க. இது ஒரு சில பேர் நம்ம வந்து அந்த கருவேப்பிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பட்டிக்காட்டு சிக்கன்ல அந்த கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை சிக்கன் கொஞ்சம் ஃபியூஷனாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ அந்த மெயினான பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன். ஏன்னா கருவேப்பிலை சிக்கன் சொல்லிட்டோம், சிக்கன் இல்லாமல் கருவேப்பிலை சிக்கன் வராது. அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலைனாலே வந்து நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்குது, நிறைய ஹெல்த்தியான ஐட்டம் கூட. அது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கரு கரு முடி வளர்கிறதுக்காகவே அது கருவேப்பிலைன்னு வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான மேஜரான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்தா ஆனியன், ஆனியன் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஒரு தக்காளி இது யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டாவது பார்த்தா பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை வந்து ஒரு அரைக்கத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு 180 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சிக்கன் தான். இது 200 கிராம் சிக்கனுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸு. அது மெயினாக பார்த்தா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தீங்கனாலே வந்து கோகனட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், ப்ளஸ் வந்து ரீஃபண்ட் ஆயில். இது மூணு ஆயிலுமே நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ தான் வந்து அதோடைய சிக்கனுடைய அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். அந்த கருவேப்பிலைக்கும் அந்த சிக்கனை அந்த மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஆயிலோட சாத்தே பண்ணி சாப்பிடும்போது பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இது மெயினாக பார்த்தா அதுக்கு வந்து ஜீரா, அதுக்கடுத்து ஜீரா பவுடர், ப்ளஸ் வந்து கடுகு, வரமிளகாய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா. கரம் மசாலானாக்கா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது மூணுதுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து மல்லித்தூள், சோம்பு, சூப்பர் பெப்பர், நார்மல் சால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக போடக்கூடிய கல்பாசி. கல்பாசி 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 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. கல்பாசி, ஒரு இலை, பேலீஃபு, கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு மசாலா, இதுக்குன்னே தனியாக ஒரு மசாலா அரைக்கிறது. முழு மல்லி இருக்கு இல்லைங்களா, முழு மல்லி ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் ஜீரா, அரை ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் வந்து ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி அதை லைட்டாக வந்து ஷேடோ ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். மெயினாக அந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு வந்து இவர் தான் மெயின். இவர் இந்த பவுடர் போட்டால் தான் அந்த கருவேப்பிலை சிக்கன் வந்து அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் அது. ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஸ்ட் வந்து கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்காக? கல்லுப்பு வந்து இது வந்து ஒரு பட்டிக்காட்டு சிக்கன் ஸ்டைல்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால வந்து கல்லுப்பு போட்டு சமைக்கும் போது பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த கல்லுப்பு ப்ளஸ் அந்த சால் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் ரேஷியோ நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு திருவண தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய் போதும் இதுக்கு. முந்திரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் அந்த முந்திரி, ஏன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம், அதை வந்து இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட மிக்ஸி ஒன்று எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு கேஷ் நட் வந்து ஒரு சும்மா ஒரு 50 கிராம் இருந்தாலே போதும், ரொம்பலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேஷ் நட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகாய் என்ன போடணும், சும்மா ரெண்டு பச்சை மிளகாய். ஓகே, இது வந்து எதுக்கு இதை வந்து எதுக்குன்னா இந்த மசாலாவுக்கு வந்து இது ஒரு அரவ மசாலா மாதிரி இதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து அந்த 150 கிராமையும் வந்து ஒரு 10 கிராம் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அமுக்குறோம். ஓகே, அமுக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி எதுக்காக இதில் போடுறோம்னாக்கா கொஞ்சம் அந்த கருவேப்பிலை டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி டேஸ்ட்டில் சேரும்போது ரொம்ப ஒரு ஃப்ளேவரிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சோண்டு ஜிஞ்சலி ஆயில், இந்த அரைக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஜிஞ்சலி ஆயில், ஜிஞ்சலி ஆயில், கொஞ்சோண்டு உப்பு ரொம்ப கம்மியாக. ஓகே, மூணுத்தையும் போடுற மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு, இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50 ml வாட்டர், வாட்டர் 50 ml வாட்டர். இது இப்போ வந்து நம்ம அரைச்சிடுறேன்.
மிக்ஸியில் போட்டு அரைச்சி அரைச்சாச்சு. மிக்ஸியில் அரைச்ச பதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வந்து முழுசாக வந்து அந்த ரொம்ப மழைன்னு அரைக்கல, ஓகே, கொஞ்சம் அந்த கொரணை குரணையாக அரைச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு அம்மியில் அரைச்ச ஃபீல் இதை கொடுத்துரும். மிக்சியில் வந்து ரொம்ப அரைச்சாலே யூஸ்வலாக மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுவாங்க, ஒரு 50 ml ஒரு சில பேர் 100 ml விட்டு அது ரொம்ப அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. இதுக்கு அரைச்சிங்கனாலே அது இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மியில் அரைச்சி போட்டால் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் இதில் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்து தேவைப்பட்ட ஒன்று நம்ம மெயினாக தேவைப்படுற ஒரு ஐட்டத்தை வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதில் இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் ஏறியாச்சு. ஓகே, கொஞ்சம் கடாய் கொஞ்சம் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய்கள், மூணு வகையான எண்ணெய்களை உள்ளே விட்டு, மூணு எண்ணெய் எண்ணெய் தான் போட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் கூட ரீஃபண்ட் ஆயில் போடலாம். கொஞ்சோன்னு கோகோனட் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் போடுறது. நம்ம இங்கே வீட்டில் பார்த்தா மூணு ஆயிலும் யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த ஃபினிஷிங் அந்த டேஸ்ட் நல்லா வரும்ன்றக்காக மூணு ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சலி ஆயில், 1.5 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றி வச்சு, 1.5 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றியாச்சு. ப்ளஸ் வந்து ரீஃபண்ட் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு அதே சேம் 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில். இப்போ இதுக்கு தேவையான மொத்த ஆயிலும் இப்போ ஊற்றியாச்சு. ஸோ ஸ்மெல் தெரியுது. அந்த மூணு ஆயில் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லா ஒரு கிடைக்கும் நமக்கு. அதனால தான் மூணு ஆயிலும் ஒரே டைம் யூஸ் பண்ணுறோம். நம்ம நல்லா வருது. முதல்ல ஒரு ஆளை முக்கியமான ஆள் உள்ளே போடணும். இவர் பொரிஞ்சால் தான் வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து கரெக்டாக போட முடியும். இவர் நல்லா பொரியணும். கடுகு எப்போ போட்டாலும் சரி, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த கடுகு வந்து கரெக்டாக புரியும். ஹை ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா உனக்கு கரிஞ்சிடும், இல்லைன்னா அது சரியாக புரியாது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இதே சேம் டைம் இது கூடவே சேர்ந்து புரியுது கொஞ்சம் ஜீரம், ஜீரகமும் கொஞ்சோண்டு சோம்பு. சும்மா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அவ்வளோ போட்டாலே போதும். இதுக்கு ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஜீரகமும் சோம்பும் ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். இது இப்போ இதை மூணு நல்லா அந்த ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வரும். அந்த ஜீரா சோம்பு இந்த பிட்வீன் டைமில் இந்த கல்பாசி இந்த பே லீஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த டைம் போட போகிறோம். நல்லா பார்த்துங்க, கடுகு சோம்பு ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டுட்ட பிறகு இந்த கல்பாசி இந்த பட்டை சின்ன ரொம்ப சின்ன பீஸு பட்டை ஒரு 2 பீஸு கிராம்பு, ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய், ஒரு பே லீஃப் போட்டு அவ்வளோதான். இந்த இது வந்தோடனே மூணுமே கொஞ்சம் இதுவாக செட் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து இந்த வரமிளகா சும்மா ஒரு 2 வரமிளகா சும்மா அது 2 வரமிளகாய் வந்து ஒரு 3 பங்காக பிரித்து போட்டு வரமிளகா காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். ஆமாம், காரத்துக்காக தான் மெயினாக பார்த்தா வரமிளகா காரத்துக்காக தான். இந்த டைம் கருவேப்பிலை. ஓகே, ஸோ இப்போ தாளிக்கிறோம். இப்போ வந்து மூணுத்தையும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா சாத்தை பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த டைம் வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம். ஓகே, இந்த வெங்காயம் வந்து அந்த 2 வெங்காயத்தை வந்து போடுறோம். தக்காளி முழுசாக போட போகிறோமா? ஆமாம், தக்காளி வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது வந்து சிக்கன்லாம் போட்டுட்டு ஒரு ஆஃப் ஸ்டேஜில் தான் தக்காளி போட போகிறோம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஓகே, அதனால் வந்து அது ஆஃப் ஸ்டேஜில் தான் போட போகிறோம். அது நல்ல வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருக்கப்போ. ஆமாம், மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கல்பாசி அந்த சோம்பு அந்த ஜீரகம் அந்த எல்லாமே கொஞ்சம் நல்ல ஈவனாக வந்து அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகுது. ஓகே, அந்த வெங்காயம் வந்து இந்த மசாலாஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த ஃப்ளேவரே நல்லா வரும். அந்த ஒரு நான்வெஜ் சமைக்கிறோன்றதுக்கான ஃப்ளேவரே வந்து இதை இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சமைச்சாலே அந்த நான்வெஜ் போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கான நான்வெஜ் ஸ்மெல்லை கொடுத்துரும். ஓகே, ரெண்டாவது வந்து இப்போ வெங்காயத்தை வந்து பொடியாக தான் நறுக்கணும்ல. உங்களுக்கு நார்மலாக ஜூலியனாக நறுக்கினாலும் நறுக்கலாம், ஸ்லை அதான் சொன்னால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நறுக்கி போடலாம். அதை நான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகணுன்றக்காக கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த கோவில்பட்டி சைடெலாம் போனேன் அந்த சிக்கன் வந்து அருமையாக பண்ணுவாங்க. நம்ம அதே ஸ்டைல் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ கோவில்பட்டி போவேன்னா நான் சென்னையிலே பண்ணி தரேன்ட்டுங்களா? ஆமாம், ஓரளவுக்கு அம்மிக்கல் இல்லைனாலும் பரவாயில்ல, மிக்ஸிலே ஓரளவுக்கு அந்த பதத்து கொஞ்சம் அரைச்சிருக்கோம். வீட்டில் அம்மிக்கல் அரைச்சி பண்ணாக்கா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது வெங்காயம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சமையல் தானே. ஆமாம், வில்லேஜோடைய சமையலே வந்து வேறு லெவல் அது. ஓகே, அது இன்னாதான் நம்ம மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைக்கிற ஸ்டைல் அதில் யூஸ்வலாக வராது அந்தளவுக்கு. நம்ம ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வரலாம் அந்த டேஸ்ட்டை. ஓகே, அம்மிக்கல் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஐட்டம் வந்து நீங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தாக்கா அதிலே கூட நான் அரைச்சி போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை அதில் வந்து நீங்கள் அந்த கல்லோட கல் உராய் நினச்சி அந்த மசாலா தேய்மானம் பண்ணி வரும்போது பார்த்தா அதோடய அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம மிக்ஸியில் போட்டிருக்கோம்.
அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கன் சமைக்கிறோன்றதுனால இஞ்சி வந்து ஒரு கை அளவுலையும் பூண்டு வந்து அரை கை அளவுலையும் நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து அது நல்லா இஞ்சியோடைய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இது நல்லா வந்து இந்த சிக்கனை வந்து சமைச்சிட்டு சுட சுட அந்த பொன்னி அரிசியை வேக வச்சு அது ஆவி பறக்க இந்த சிக்கனை மேலே ஊற்றி அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேவாமிரதம் போல் இருக்கும் அந்த ஒரு சிக்கன் டேஸ்ட்டு. இந்த நான்வெஜ் லைக் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடும் இது. அதேமாதிரி பார்த்தா அந்த அடுப்பும் கடாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான கடாய் வச்சிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடும்போது அடியில் அந்த அளவுக்கு ஒட்டாது. கொஞ்சம் மெலிசான பாத்திரமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அடியில் ஒட்டும். அதனால் வந்து இந்த அலுமினிய பாத்திரத்து வந்து இரும்பு கடாய் இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான கடாயோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஐட்டம் வந்து எப்பவுமே கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் லைட்டாக உட்காரும். அது உட்காராமல் இருக்கணுன்றதுக்காக இப்படி சொல்கிறேன் நான். மற்றபடி வந்து நான்ஸ்டிக் இருந்தாலும் நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தக்காளி போடுவோமா? தக்காளி வந்து சிக்கனில் ஆட் பண்ணிட்ட பிறகு தான். இப்போ இந்த டைமில் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கினோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனை போடுறோம். எடுத்து வச்சுருந்தோம் அந்த 200 கிராம் சிக்கனை போட்டாச்சு. ஓகே, இப்போ சிக்கனையும் போட்டு ஒரு பிரட்டுவோம். ஆக்சுவலாக சிக்கன் குக் ஆகிறதுக்கான வாட்டர் வந்து சிக்கனில் தான் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம பெருசாக ரொம்ப அதிகமாக இங்கே வாட்டர் ஊற்றணும் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக தளிச்சு விட்டால் போதும். இப்போ சிக்கனை போட்டாச்சு இல்லைங்களா? லைட்டாக கொஞ்சம் கரைப்பிட்டு இது எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரை பண்ணணும் நம்ம? இது ஆக்சுவலாக வந்து இந்த சாத்தே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ராசஸ். இது 5 மினிட்ஸ் ப்ராசஸ் இது கண்டிப்பாக. இந்த சிக்கனோட வாட்டர் இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு அதே ரேஷன். நான் வந்து இப்போ 2 சால்ட்டையும் வந்து பிரித்து போடுறேன். இப்போ வந்து கல் உப்பு மட்டும் லைக் பண்ணுறவங்களுக்கு ஹோலாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலான இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து ரெண்டுத்தையும் பிரித்து போடுறேன். ஓகே, இப்போ அதே டைம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா பெப்பர் வந்து இதில் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுடலாம். ஓகே, பெப்பர் அந்த ஜீரா பவுடர் எல்லாம் வந்து 1/2 ஸ்பூன் தான். ஓகே, எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் போடுறோம். தனியா பவுடர் இது, தனியா வந்து 1/2 ஸ்பூன் அதுவும். ஓகே, ப்ளஸ் அந்த கரம் மசாலா வந்து சும்மா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா, ஓகே, கரம் மசாலா மட்டும் 1/4 ஸ்பூன் ப்ளஸ் இந்த சிக்கனுக்கே சொன்னது தெரியுங்களா, சிக்கனுக்கு அந்த அரைச்ச மசாலா அந்த ஜீரகம் ப்ளஸ் அந்த வரமிளகா இந்த சோம் அந்த எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு சும்மா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். ஓகே, இப்போ இந்த 3 மசாலாவையும் போட்டுட்டு இந்த எல்லா மசாலாவும் போட்டுட்டு பண்ணி சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, எதுக்கு இந்த மசாலாலாம் இந்த சிக்கன் போட்ட பிறகு போடுறோனாக்கா அப்போ தான் அந்த சிக்கனோட வாட்டர்லேயே வந்து நல்லா அது அப்சர்வ் ஆகி உள்ளே குக் ஆகும் நல்லா. ஓகே, அதுக்காக தான் இப்போ போடுறோம். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். சாத்தே பண்ணால் போதும், 5 மினிட்ஸ் சாத்தே பண்ணாலும் எப்போது சிக்கனோட ஸ்மெல் வராது. நல்லா சிக்கன் வந்து இந்த மசாலா நல்லா ஊறட்டும். அந்த பிட்வீன் டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுவோம். இதுக்கு இது தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. சும்மா லைட்டாக ஒரு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சா போதும். ஓகே, நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு இப்படி கிண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஒரு பக்காவான ஒரு சைட் டிஷ், இது நான்வெஜ் லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இது இருக்கும். அது இது கூட அந்த சுட சுட சாதமோ இல்லை இப்போ இந்த லெமன் ரைஸ் கூடலாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓகே, அது புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை டேஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே கொடுத்துரும். இது இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம், இப்போ தான் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணோன்னே ஃபைனலாக அதை மூடிடுவோம். ஓகே, அந்த தக்காளியோட வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ட்டு. ஆமாம், ஒரு தக்காளி போட்டாச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையை மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணக்குள்ள சும்மா டாப்பிங் மட்டும் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். ஓகே, 2 மினிட்ஸ்க்கு இப்படி மூடி வச்சிட்டா போதும். அது மாட்டில் அந்த 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் குக் ஆகி வரும், நல்லாயிருக்கும். சூப்பர். ஏன்னா இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுருக்கீங்களா, இந்த சிக்கனோட வாட்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாட்டர் ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண இந்த வாட்டரும் கூட சரி, அந்த டொமேட்டோ இது எல்லாமே அதில் கரெக்டாக பிளான்ச் ஆகக்கூடிய கன்சிஸ்டன்சி அதிலே கிடச்சிரும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஸ்ட் இந்த அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மகே நம்ம மூடி ஸ்டீம் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதான். நம்ம எதிர்பார்த்த அந்த கருவேப்பிலை சிக்கன். ஸோ மேக்ஸிமம் இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் போகும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் போகும். 20 மினிட்ஸ் நம்ம வந்து இது வந்து போன்லெஸ்ஸாக போட்டனால வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரும். போனாக போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவர் எடுக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ப்ராய்லர் யூஸ் பண்ணாமல் நாட்டுக்கோயிலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோயில் ஸ்டைலுன்றனால யூஸ்வலாக வந்து இது நாட்டுக்கோயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடைய அப்சர்வேஷன் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது
நீங்கள் அந்த நான்வெஜ் ஃபீல் வந்து அந்த நாட்டுக்கோயில் ரொம்ப அருமையாக கிடைக்கும். அதில் அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழிக்கு செப்பரேட்டாக மஞ்சள் அப்ளை பண்ணி போடுவாங்க. அப்படியே அந்த கருவி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் 150 கிராம் போட்டது வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எல்லோவிஷை வந்து இது கொஞ்சம் க்ரீனிஷ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஏன்னா யூஸ்வலாக நாட்டுக்கோழி உரிச்சோடனே இந்த மஞ்சள் தடவியை கொஞ்சம் அந்த பர்மெண்டேஷன் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அப்படின்னும் போது இந்த கிரேவியோட கலரை வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடும், கொஞ்சம் எல்லோவிஷ் கொஞ்சம் கொண்டு வந்துடும். அது அது போகணுன்னாக்கா கொஞ்சம் கருவி லீவ்ஸ் வந்து ஒரு 100 கிராம் போட்டு ஒரு 200 கிராம் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போது ஓப்பன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் நல்லா அந்த தக்காளி அந்த வாட்டர் எல்லாமே ஸ்டீம் ஆகிட்டு உள்ளே இருக்குது. சூப்பர். டிவின் டைமில் லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஓகே. கருவேப்பிலை, கருவேப்பிலை பேஸ்ட்டு இது வந்து ஒன்று 2 ஸ்பூன் போடுறேன் நான். 2 ஸ்பூன் போதுமா? 2 ஸ்பூன் போதும். ஏன்னா வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் தான் போட்டிருக்கேன். ஓகே. அதனால் இது வந்து 2 ஸ்பூன் போட்டாலே போதும். 2 ஸ்பூனே இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இது ரெண்டாவது பார்த்தா இது அரைச்சி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இந்த மசாலாவே கொஞ்சம் நல்லா கெட்டு போகாது. மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 டேஸ் இருக்கும் நல்லாயிருக்கும். 3 டேஸ் நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேகணும்? மேக்ஸிமம் வந்து ஒன்று ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருக்கணும். இப்படி 3 மினிட்ஸ் இந்த மிக்ஸ் ஆட் பண்ணிட பிறகு அந்த கோகனட் ஆயில் ரா ஃப்ளேவர் போகிறதுக்கு. ஓகே. அகெயின் நம்ம டாப்பில் வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில், கோகனட் இந்த கோகனட் ஆயில் வந்து அந்த கோகனட் ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் நல்லா டாப் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சமாக டாப்பில் கோகனட் ஆயில் போட்டுட்டு கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ண போகிற டைம் வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் டேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நல்ல ஆவி பறக்க ஒரு கருவேப்பிலை சிக்கன் பஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கமன் வருது, கருவேப்பிலை வாசனை நல்லா நமக்கு செட்டில் ஆகி கொடுத்துருக்கு நல்லா. இப்போ நீங்கள் சாப்பிட்ற டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீஷிக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போட்டு விட்ருவோம். போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் வேலை. உங்களுக்கான டைம் வந்துருச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், கருவேப்பிலை சிக்கன். எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ். டேஸ்ட் பார்த்துட்டு கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல போகிறேன். சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. அந்த கருவேப்பிலை டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக காமிச்சிருக்கீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சிக்கன், நல்லா வந்திருக்கு, நல்ல குக்காக இருக்குது. அண்ட் அதோட அந்த டேஸ்ட் நாக்கில் இன்னும் நல்லா தெரிஞ்சிட்டே இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா கருவேப்பிலையை வச்சு இவ்வளோ சூப்பராக சிக்கன் செய்ய முடியும்னு நம்ம அஜித் செஃப் சூப்பராக காமிச்சிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் செஃப். ஸோ சூப்பராக இருந்துச்சு கருவேப்பிலை சிக்கன். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அர்ஜுன். நன்றி, வணக்கம்.